ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போல்ட் ஆடியோ பிராண்டு பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நிறைய டிடபிள்யூஎஸ் ரீசன்ட் டைமில் லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அமேசானில் போல்ட் ஆடியோ Z25 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த டிடபிள்யூஎஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். போல்ட் ஆடியோ Z25 இந்த டிடபிள்யூஎஸ் அமேசானில் 1299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் வந்து இருக்குது. இதே பாக்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் Z35 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரே போல தான் இருக்குது. Z35 மற்றும் Z25 ரெண்டு TWS ஒரே TWS. ஆனால் Z35 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க, Z25 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் வித்தியாசம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. பாலி கார்பனேட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை வந்து பார்த்துக்கலாம். 300 mAh கொண்ட பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கனால சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுது. சார்ஜிங் கேஸில் இருந்து இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணாலும் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. பெரும்பாலும் பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணால் காதுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. பட் இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. அதே போல் இயர்பட்ஸை வந்து நீங்கள் காதில் போட்டிங்க அப்படின்னா வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்கலை. இயர்பட்ஸில் இஎன்எக்ஸ் டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கலை. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே லான்ச் பண்ண போல்ட் ஆடியோ Z35 இயர்பட்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட மேலே டாப்பில் டச் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இதன் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 45 ms லோ லேட்டன்சி வந்து இருக்குது. பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ஆடியோ வந்து லவுடாக வந்து இருந்துச்சு. ஆடியோ டிலே வந்து அந்த அளவுக்கு இல்லை. பிளேபேக் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸில் 10 மணிக்கூர் பிளேபேக் வந்து இருக்குது. மொத்தமாக 32 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமேசானில் போட்டிருக்காங்க. ஆனால் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினதில் ப்ளூடூத் 5.2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் 13 mm கொண்ட டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மற்றும் ஏஏசி சப்போர்ட் வந்து இருக்குது. ஆடியோ வந்து கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் இந்த டிடபிள்யூஎஸில் இருக்குது. இந்த டிடபிள்யூஎஸ்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.